எனக்கு என்ன கூட பிறந்தாளா, எனக்கு அண்ணனா தாராய், எனக்கு அண்ணனா தம்பி மாமனா மச்சனா சித்தப்பனா பெரியப்பனா குளமா கொத்தமா ஜாதிய உன்ன பார்த்தா பிச்சைக்கார கூட வச்சுக்கான குட்டி பண்ணியா ஏ கூட்டி கொடுத்த நீந்தான் அவன் யாருமே தெரியாது அர்ஜுனா, அந்த அர்ஜுனா யாருமே தெரியாது கூட்டி கொடுத்த ஓட்டி கொடுத்த ஒரு பிச்சைக்காரனாய் மாலக்காராய் வாய்க்காராய் போக்கத்தாய் போகமாய் வெக்கட்டாய் நஞ்சு கட்ட நாடு திக்கட்ட என்ன முறைய கோபப்படாம செஞ்சு கொடுத்த விட்டு நீ கூட்டி கொடுத்த வேலை செய்ய புரோக்கர் வேலை போறேன் நீ ஆயிரம் முறை எடுத்து கொடுத்தாலும் என் நல்ல கட்டல மூட்டு மட்டனுக்கு போறது குண்டலி ஜாதி பசங்களா உங்க பிரச்சனை பேட்டது ஒண்ணா ஊதி பார்த்து வச்சா நீ ஊதாதி பார்த்து வச்சு என்ன நீ அந்த வேலை செஞ்சு விட்டு கண்டவன் போறது வச்சு பாண்டவரு போய் சங்க தோரை கட்டிட்டே போலாம் போலாமா ஒரு பெண்ணானவள் மன்னா மன்னா என்று அழைக்கின்றாள் யாரை இருக்கும் என்ன கூப்பிட்டேன் மன்னா பிரணபதி
அது ஏன் அப்படி பேசக்கூடாது? அதாவது பிராணம் பதினா பிராணம்னா உயிர், பதினா கணவர். ஆமா, என் புருஷனை கூப்பிடுறேன், உயிருக்கு மேலான மன்னவரை எங்க இருக்கிறேன்னு கூப்பிட்டு இருக்கிறேன். இதை சொன்னியோ? நான் கூட அன்னைக்கு காலையில் கேட்டேன், அப்படி மண்ணாக்கி அனுப்பிச்சிக்கிறேன்னு நினைச்சேன். சரி, எங்கடி போய் தேடுறது, எங்கடி சத்தம் போடுறதா, நீ தான் கூத்து வர. நாட்டுல இருப்பவர் கானகத்துல தன்னன் தனிமையாக ஒரு பெண்ணானவர் எதற்கு வந்திருப்பார்? எத்தனை சும்மா இருப்பா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. பாவியாகிய சண்டாளன் துரியோதனின் பெரிய பார்ப்பில்லை. ஒரு நாள் ஆனால் என்னுடைய தேவி வீதியில் மோசப்பட்டிருக்கின்றான். அவன் எதனால் மர்மமாக நான் இல்லாத நேரத்தில் அங்கே சென்றிருப்பானா? அதற்கு பயந்து வந்திருப்பானா? அப்படியேதான் இருக்கும். இவ்வளவு நேரத்திற்கு இங்க வந்திருக்கின்றாயே, உனக்கு என்ன ஆபத்து வந்தது, என்ன நடந்தது, அங்க யார் வந்தார்? அனைக்குட்டி மாநகர் திருக்குமது அபயம் என்று வந்தார்கள். அபயத்தை காத்ததற்காக உன்னை தேடி வந்தேன் சாமி. அபயத்தை காப்பதற்காகவா? ஆமா. என்ன அபயம் அம்மண்ணா? அனைக்குந்தியமா நகர் திருக்கின்ற போது பெண்கள் 27 பெண்களிலே தேடி வந்தார்கள். அவருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது, மாங்கனியும் பறி போகின்றது, மன்னரை காப்பாற்ற வைத்து சொன்னார்கள். நான் அறியாத புத்தி, நான் தெரியாம அந்த 27 பெண்களும் என் அண்ணனுடைய திருநாமத்தின் மீது ஆணையாக சொன்னார். சத்தியமாக நிச்சயமாக காப்பாற்றுகிறேன் என்று அவங்க சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதன் பிறகு என்னவென்று கேட்டேன், அந்த ஆகாய கத்திரவன் மனைவிமார்கள் 27 பெண்களோட ஆகாய மார்க்கமாக தேவரலோகன். ஆகாய மார்க்கமாக ரதம் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கந்தர்வனுக்கு தண்ணீராக ஏற்பட்ட உடனே வெத்தலை தாம்பலம் கொடுத்தாங்களாம். அதுல சொத்த பாக்கிறது அவருக்கு மயக்கம் ஏற்பட்ட கீழே துப்பி உடனே அந்த வெத்தலை தாம்பலமாகப்பட்டது. உங்க மாமனுடைய, என் அண்ணனுடைய ஆயுனுடைய கரத்தில் போய் விழுந்து விட்டதான். யார் அவன் துப்பிய தாம்பலமா? ஆமா, ஆமாங்க. அதனால என் அண்ணனாகி ஆயனாகப்பட்டவர் எப்போது கந்தரவன் அகம்பாவத்தில் அழுந்தி விட்டானா? அவன் சிறுமே இருக்க கூடாது, காலில் விழுந்து விட வேண்டும் என்று சுதர்சன சக்கரத்தை ஏறி விட்டுட்டாரு. விடுத்தும் அவன் சிரத்தை அறுக்க வேண்டும். என் மாமனாகிய ஸ்ரீமந்த நாராயணன் பாண்டவரை காப்பவன் பரந்தாமன். செய்து கொண்டிருக்கின்ற போது அவன் கையில தாமரத்தை துப்பியவன் அவன் சிரத்தை அறுபட செய்ய வேண்டும். நீ தான் உன் மாமனை பத்தி ஓய்மை பேசுறீங்க. ஓய்மான சரக்கங்க வாரம் போய் இறக்கணு. கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி பசங்களை நீ மாலை இட்டு உனக்கு மான சூடு சொல்ல ஏத்துக்கு எதுவுமே இல்லையா? யார் அப்படி சொன்னது? உங்க மாமங்க. என்னையா? ஆமா, நாங்கள் கண்டவனுக்கு பிறந்தவங்களா? ஆமா. அவனுக்கு நாடுக்குதான், நகரங்கதான், சொத்துக்குதான், சொங்கது என்ன இருக்குது, குழந்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுக்கு பிறந்தாங்க சொல்லிட்டாங்க. அவனுக்கு நாடு இருக்குதா? அது நீங்களே. அவனுக்கு நாடு இருக்குதா? அவன் ஜாதி வரலாறு தெரியாதவன். ஆனால் நீ உன்னுடைய உள்ளமாகப்பட்டது அந்த பாசத்தை ஊட்டும் என்றுதான் நான் பொறுத்திருந்தேன். நாங்கள் தான் குலங்கோத்திரம் இல்லாதவர்களா? அவன் ஜாதி குலம் இல்லாத முக்குளத்திலே பிறந்தவன், தாய் தந்தை தெரியாதவன், அப்பேர் வந்தவன். நாங்கள் தான் குண்டக ஜாதியம்மா.
அது மட்டும் இல்லைங்க, எப்பேறிப்பட்ட வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்த உலகமே என் மீது வந்து சண்டைக்கு எடுத்து நின்றாலும் என்னுடைய சக்கரத்தை திருப்பதில் அந்த அர்ஜுனே போல ஆயிரம் அர்ஜுனம் வந்தாலும் நான் அர்ஜுனுக்கு அசைய போவதாக சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் தேவி, என்னங்க நீ வருவதற்கு முன்ன ஒரு ஆள் வந்தான் என்கிட்ட, அபயம் அபயம் என்று வந்தான். நான் அபயத்தை காத்து விடுகிறேன், நான் கானகத்திற்கு காய்கறி பொறிப்பதற்காக நான் போகிறேன் என்று அவன் இடத்தில் சத்தியத்தை மட்டும் செய்துவிட்டு நான் சென்று விட்டேன். அவனை இருக்குமா ஒரு வேளை?